the Swiss Star. Hi, வணக்கம். நான் உங்கள் தாஸ். So, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, Ronin S. Light on the LED light, 5D Mark IV, Canon 14mm lens. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல பிரதானமான விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க என்னென்ன போட போறீங்களோ, எல்லாத்தையும் முதல்ல போட்றணும். உதாரணத்துக்கு பேட்டரி, மெமரி கார்டு, இப்போ இந்த லென்ஸுக்கு ஓகே மெட்டல் லென்ஸ் ரெண்டு லென்ஸில் ஹெப் இருக்கும் அது போடுறோன்னா முதலே போடணும் என்ன சொல்ல நீங்கள் இதெல்லாம் பேலன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி குழந்தைங்கன்னு சொன்னால் பேலன்ஸ் போயிடும் திருப்பி பார்க்கணும் இதில் இருக்கிற ரெக்கார்ட் பட்டின் வந்து இதை இதில் கனெக்ட் பண்ணி விட்டால் வந்து வேலை செய்யும் அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒவ்வொரு காலம் கேமராவில் தான் போய் ரெக்கார்ட் போடணும் ஸோ இதை இதில் கனெக்ட் பண்ணி விட்டால் இதிலேயே ரெக்கார்ட் போட்டுக்கொள்ளலாம் ஸோ இந்த லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் லைட்டும் இருக்குது நீல லைட்டும் இருக்குது உங்களுக்கு கெல்வினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதிலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம் யூஎஸ்பிசியில் வந்து இதை சார்ஜ் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து எப்படி ஒர்க் பண்ணுன்ற பார்ப்போம் இப்போ நம்மளை வந்து இந்த மாதிரி இருக்கும் வந்து நேரம் எடுக்கும்போது ரோனின் எஸ்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பவர் பட்டன் வந்து இங்கே கீழே இருக்குது ஒரு கப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னு சொன்னால் ஒன்றாகும் நிப்பாட்டும் போது ஒரு கப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி ப்ரெஸ் பண்ணணும் ஒரு கப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்டால் ஓகே லைட் ஓகே அடுத்த பவர் பட்டன் வந்து மேலே இது வந்து கீழே மெயின் பவர் பேட்டரின்ற இவ்வளோ வந்து பேட்டரி பேட்டரின்ற பவர் அடுத்த மேல் வந்து இது அதுக்கு முன்னே கேமரா செட் பண்ணுவோம் இதில் வந்து அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அட்ஜஸ்ட் மூவ் பண்ணுறதுக்கு கிம்பிள் வந்து மேலே கீழே சைட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ஒன்று ரெண்டு மூன்று நம்பர் இருக்குது மூன்று செட் பண்ணலாம் அதுக்குரிய மேலே ஒன்று மாற்றுறதுக்கு இது வந்து ரெக்கார்ட் பட்டன் இப்போ வந்து இதுக்கு வந்து இது இந்த பிளேட் வந்து இதோட வேறு வந்து இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளேட் வந்து முன்பக்கத்தால் வந்து கொழுக்கணும் ஸோ இந்த சைடில் ஒரு லிவர் இருக்குது அப்படியே ப்ரெஸ் பண்ணி அமர்த்தி விட்டால் ஓகே இப்போ கிட்டத்தட்ட நிற்கிறார் ஓகே இப்போ நான் செட் பண்ணிடுறேன் ஸோ இப்போ வந்து பவரை ஆன் பண்ணுறோம் இந்த பவரை ஸோ பின்னுக்கு வந்து மூன்று நம்பர் 1, 2, 3 லைட் ஒரு கேரண்டி நிற்கும் இப்போ இதில் செட்டிங்கும் அதில் நிற்கும் ஓகே அடுத்த வந்து ஆப்புக்கு போகும் வந்து நீங்கள் டெலிஃபோனில் ஆப் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ரோனின்னு சொல்லி ஆப் இருக்கும் வந்து ரோனின் அதை ஆன் பண்ணுறீங்க கனெக்ட் ரோனின் இதில் பார்த்தீங்கன்னா ஆப் வந்து ஆன் பண்ணிடும் இதில் வந்து பேலன்ஸ் செட் இருக்குது மோட்டரின் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இருக்குது யூசர் ப்ரொஃபைல் ஸ்டேட்டஸ் இதில் வந்து ரோனினுக்கு எவ்வளோ பேட்டரி இருக்குன்றதும் இதில் பார்த்துக்கொள்ளலாம் என்ன மோட்டில் இருக்குன்றதும் இதில் பார்த்து பார்த்துக்கொள்ளலாம் இப்போ பேலன்ஸ் செட்டுக்கு போனோம்னா இதில் நார்மலாக நீங்கள் முதலே வந்து இந்த கேமரா செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி நேரம் நிற்கணும் இது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இதில் ஒரு செட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அதே மாதிரி லீவர் இங்கே பின்னு கொண்டு இருக்குது அதே மாதிரி இதுலேயே ஒன்று இருக்குது இது மூணு டைம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கையால் என்றளவு அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு கேமரா நேரம் நிற்கக்கூடிய மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே அதுக்கு பிறகு இதில் போய் செக் பண்ணல நாங்கள் செய்தது சரியாக விளையாண்டு ஸோ பேலன்ஸ் செட்டை அமர்த்திட்டு டெஸ்ட் பண்ணிட்டு வருவோம் ஒரு ரவுண்ட் எல்லாம் அடித்து எல்லாம் செட் பண்ணிவிட்டு வருவேன் இந்த இதில் வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த பிளேட் நீங்கள் எந்த கேமராவில் கொழுவுறீங்களோ அந்த கேமரா தான் நடுவு இதுக்கு யூஸ் பண்ணும் இதே பிளேட்டில் ரெண்டு பேர் கேமரா மாறி மாறி கொழிக்கிட்டுருக்குன்னு சொன்னால் அந்த பொசிஷன் வேறு பெற்றோம் இப்போ நான் இதில் வந்து மார்க் பண்ணி வச்சப்போ எனக்கு தெரியும் அந்த மார்க்கில் அந்த ரூலர் இருக்குது அந்த சைட்டில் வந்து அப்போ இந்த மார்க்கில் விடத்தில் விட்டால் இவ்வளோ பேர் பண்ணுறா எனக்கு குத்து மதிப்பாக தெரியும் ஸோ அந்த கணக்கில் விட்டேன் பாருங்கள் பேலன்ஸ் செட் அப்படி இருக்குன்னு ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸலண்ட் மூன்று மந்த் பேன் ரோல் டில் மூன்று மோட்டரும் வந்து எக்ஸலண்ட்டாக சரியாக இருக்கும் சில வேளையில் இதில் என்ன பிரச்சனை உண்டு வருமானு சொன்னால் சில வேளையில் நீங்கள் ஒரு செட்டிங் உண்டு பிரச்சனை கேமரா கொஞ்சம் ஒரு பக்கம் நிற்கிறாங்க இந்த மோட்டருக்குள்ள குடிச்சுட்டா இது சூடாகும் பேட்டரி விளக்குறாங்க அந்த சார்ஜ் வந்து விலைக்கு போய்க்கணும் என்னென்ன கனக்க வெளியிலுக்கு போய்க்கொண்டிருக்கிறது வந்து பேட்டரியும் விளக்குறாங்க மோட்டரும் சூடாகும் அதை விட எல்லாம் கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஒழுங்காக வேலை செய்யும் ரெண்டாவது ஆப்ஷனில் போயிட்டு ஆட்டோ டியூன் ஓகே ஆட்டோ டியூன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு வைப்ரேஷனோடு ஆடும் எல்லா மோட்டரும் இருக்க எல்லாம் வந்து வேலை செய்துட்டு டியூன் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து வேலை செய்கிறதுக்கு ரெடி ஆகிடும் வந்து இதை கட்டாயம் செய்யணும் பண்ணி இல்லை ஆனால் செய்வீங்கன்னு சொன்னால் ஒரு தடவும் ஓகே என்னென்ன இது வந்து நான் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டேன் அதால் வந்து எனக்கு தெரியும் எந்த ரூலாக எந்த மட்டத்தில் விட்டால் ஓகேன்ற தெரியும் அவசரங்களுக்கு வந்து சடாரண்டு தூக்கி கேமரா அடித்தாச்சு கொள்கையாச்சு வீடியோ எடுத்தாச்சு போயாச்சு அடுத்து வந்து கிரியேட்டன்ன்றது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரியேட் அமைச்சிட்டீங்கன்னு சொன்னால் அதில் போயிட்டு நீங்கள் ட்ராக் இதில் வந்து இப்போ இது வந்து ஒவ்வொரு அப்டேட்டும் வேறு வேறு அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும் நீங்கள் ரோனினையும் கம்ப்யூட்டரில் கொடுக்கி ரோனின் ப்ரோக்ராம் இருக்குது ஆப் இருக்குது அதில் அப்டேட் பண்ணணும் டெலிஃபோன்லேயும் அப்டேட் பண்ணினீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பனரோமாவில் எடுக்கலாம் ஆக்டிவ் மோட்டில் எடுக்கலாம் ஃபோக்கஸ் மொபைலுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கலாம் ட்ராக் பண்ணுறதுக்கு எடுக்கலாம் ஸோ கணக்க ஆப்ஷனும் இருக்குது எது பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்க இப்படியே வச்சுட்டு இப்போ நான் இதை வச்சே மூவ் பண்ணுறது இந்த கேமரா அப்படியே கீழே வரையணுமா கீழே இது டேபிள் லாஸ்ட் அப்டேட் தான் இதுலேயே வந்திருக்கு ரெக்கார்ட் வந்து முதல் வந்து அதில் வேலை செய்யாது வந்து
நீங்களே தான் வந்து இது பண்ணணும், அந்த ரெக்கார்ட் வந்து இங்கே போடணும், பட்டினால் அமர்த்தணும், இல்லை ஏதோ ஒன்று நீங்களே நீங்களே செய்யணும். நான் இப்போ தேதியில் வந்து அப்படியே இல்லை, புது அப்டேட் வந்து சூப்பர். இதில் மூலையில் ஒரு வீடியோ ஐக்கான் ஃபோட்டோ ஐக்கான் கொடுத்துருக்காங்க, ஃபோட்டோ எடுக்கணுமா ஃபோட்டோக்கு மாற்றி போட்டு கிளிக் பண்ணிக்கிட்டா ஃபோட்டோ எடுக்கும், வீடியோக்கு மாற்றிட்டு அமர்த்திங்கிட்ட வீடியோ, இதில் ரெண்டுமே செய்து கொள்ளலாம். இப்போ வந்து ஸோ இதில் எடுக்கலாம், இதுலேயே ரெக்கார்டும் போடுறா கூட நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். போட்டு எவ்வளோமா எடுக்கணும் பண்ணுறது நீங்கள் எல்லாமே செட் பண்ணிக்கொள்ளலாம். எவ்வளோமா நான் வந்து முதலாவது நம்பரில் வந்து இதில் வந்து இந்த மூன்று நம்பர் இருக்குன்னு சொன்னேன், இப்போ முதலாவது நம்பரில் வந்து நான் நார்மலாக மூன்று மோட்டரும் எனக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி செட் பண்ணி வச்சுக்கேன். ரெண்டாவது வந்து 360 வகையில் வந்து சுற்றுறது வந்து செட் பண்ணி வச்சுக்கணும். மூன்றாவது தேவைப்படாது, ரெண்டுமே காணும், ஒன்று நார்மலாக எடுக்கிறது, ஒன்று 360 வகையில் சுற்றுறது. ஸோ ரெண்டு செட் பண்ணி இப்போ நார்மலாக பார்த்தவன்ட இப்படியே வச்சுட்டு இதில் டிகர் இருக்கு முன்னு கொண்டு இந்த இதை பிடிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் கேமரா இந்த பக்கம் வந்துட்டாலும் அப்படியே ஃபோக்கஸ் எங்கே ஃபோக்கஸ் பண்ணி ரெக்கார்டுக்கு இது அடிச்சோ அதே இதுக்கு வந்து நிற்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண சொன்னால் எப்படி பண்ண பண்ணாலும் மாற்றிக்கொள்ளலாம். இப்போ இதை 360 வகையில் எடுக்கணும்னு சொன்னால் இந்த எம் இருக்குது தானே, இதை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு ரெண்டாவதுக்கு மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக வந்து 360 வந்துடுவார், அப்படியே ரவுண்ட் அடிப்பார். இதுக்கு வந்து நான் லபலன்ஸ் வடிவாக கை பிடிக்கணும், அதே நேரம் மூவ் பண்ணணும், 360 வந்து சுற்றுவார். உங்களுக்கு தேவையில்லையா திருப்பி நம்பரை மாற்றி போட்டு டபுள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதே இது வந்து தேவையாக ஸ்டாண்டாக பாவிக்கலாம் இல்லையா பிடிக்க நிலமாக வந்து பாவித்து கொள்ளலாம். இந்த டிகர் வந்து நீங்கள் ரெண்டு தரம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேமரா எங்கே நின்றாலும் வரும், மூன்று தரம் ப்ரெஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் செல்ஃப் மட்டுக்கு வந்துடும், நேரங்கள் எடுக்கிறோண்டா அப்படியே வச்சு எங்களையும் எடுத்துக்கொள்ளலாம், இல்லை நேரண்டா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நேராக போயிடும். இப்போ கேமரா இப்படி இந்த பக்கம் நிற்கிது அல்ல இப்படி மேலே நிற்கிது, ஓகே உங்களுக்கு நேராக வரும், டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேமரா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது லைட் பார்த்திங்கன்னா இது நான் எக்ஸ்ட்ரா ஒரு இதை வந்து அடித்து இதில் கூட்டியிருக்கேன் வந்து அவசர தேவைகள் அவுட்டோர்கள் இருட்டுகளுக்கு எங்கேயாவது நாங்கள் ரோனில் மூவ் பண்ணும்போது வந்து லைட் எங்கே கொண்டு மூவ் பண்ணல, அல்ல இதில் ஒழுங்கினா எல்லாம் தூக்கி அடித்து பேலன்ஸ் இல்லாமல் போயிடும். இது வந்து அதுக்காக வாங்கி வச்சோம் சூப்பர் லைட் பவர் பட்டன். இதில் வந்து நாங்கள் கேள்வியின் கூட்டம் மட்டும் கூட்டிக்கொள்ளலாம், இந்த 5600 மட்டும் போகும் போச்சுன்னு சொன்னால் ப்ளூ கலர் அடிக்குது. அடுத்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜெலோ வந்து 3200 மட்டும் போயிடும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த பக்கம் தேவையோ ஓகே எடுத்தாச்சுது, ஓகே லைட்டும் இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, எவ்வளோ எந்த பக்கம் தேவையோ எங்கே தேவையோ ஓகே அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே பவர் பட்டன் நிப்பாட்ட போகிறோம்னு சொன்னால் இந்த பவர் பட்டன் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த லைட்டெல்லாம் ஓடி அப்படியே எரியும். அதேமாதிரி அடுத்த கீழ் பவர் பட்டனே ஒரு கப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி ப்ரெஸ் பண்ணினீங்கன்ற ஷட் டவுன் ஆகிடும். ஓகே மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம், பாய். Subscribe to my channel and also press this bell icon so you can get latest video notifications. The Swiss Stars விழாக்காலங்களின் நினைவு பக்கிஷம். The Swiss Stars.